தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். கடந்த ஜூன் 15ஆம் தேதி லடாக்கில் கல்வான் எல்லைப் பகுதியில் இந்திய சீன பாதுகாப்பு படையினரிடையே ஏற்பட்ட மோதலில் 20 இந்திய வீரர்கள் வீரமரணமடைந்தனர். சீன ராணுவ தரப்பில் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். எல்லையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் நிலவி வரும் சூழ்நிலையில் கடந்த வெள்ளியன்று பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லைப்பகுதிக்கு திடீர் பயணம் மேற்கொண்டார். அங்குள்ள நிம்மு என்ற இடத்தில் ராணுவ வீரர்கள் மத்தியில் பிரதமர் எழுச்சி உரையாற்றினார். சீன ராணுவத்தினர் உடனான மோதலில் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராணுவ வீரர்களையும் அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். நிலையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நேரில் சந்தித்து எல்லையில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை, அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள், அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். தேசிய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்ததாக தெரிகிறது. நாட்டில் கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் குடியரசுத் தலைவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கியதாக கூறப்படுகிறது.